வணக்கம். எஸ்ஒய் கிரியேட்டிவ் ஐடியாஸ் சேனல். இந்த வீடியோவில் யாருமே போட்டுறாத முற்றிலுமாக மாறுபட்ட டிசைனில் கிராஸ் கட்டு திரும்பி பார்க்கூட தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பேஸ் போட்டு ஹைட்டு மேலே வரைக்கும் எப்படி போடுறது அப்படின்ட்டு, பிக்னஸ்ஸாக இருந்தாலும் போடுற அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்து போடுங்க. மூணு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மூணு கலருமே நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு கலர் ஒவ்வொருமேமும் ஒவ்வொரு ரோல் எடுத்திருக்கேன். எடுத்து கிளியராக போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணி எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம். வணக்கம். இப்போ பேஸுக்கு வந்து 28 வயர் வெட்டியிருக்கேன். 28 வயருமேமும் 9 அடிக்கு வெட்டியிருக்கேன். 9 அடிக்கு வெட்டின வயரு எல்லாமேமும் இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் சுற்றி சுற்றி எடுத்திருப்பேன். 9 அடிக்கு மேமும் 28 வயரில் இந்த 8 வயர் மட்டும் இந்த க்ரீன் கலர், இது க்ரீனும் இல்லை ப்ளூவும் இல்லை, அதை மாதிரி கலரில் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. இது நான் முதலிருந்தே க்ரீன்னே சொல்லிட்டு வரேன், க்ரீன் கலர். இது ஃபுல்லாக மேமும் ரெட்டு. ரெட்டு வந்து 20 வயரும், இந்த க்ரீன் கலர் வயர் வந்து 8 வயரும் வெட்டியிருக்கேன். வெட்டி ஒவ்வொரு லைனாகவும் 4 வயர் மாற்றி மாற்றி சென்டரில் வந்து 12 வயர், அதுக்கடுத்து 4 வயர், அதுக்கடுத்து 4 வயர் ரெட்டு. இப்போ இடது கை பக்கம் வயர் எவ்வளோ விட்டுருக்கேன் அப்படின்னம்னா, அதே ஸ்டீல் ஸ்கேலில் தான் சுற்றி சுற்றி எடுத்து 4 அடிக்கு விட்டுருக்கேன். 1, 2, 3 கரெக்டாக 4 அடிக்கு விட்டுட்டு நம்ம வெட்டின எல்லா வயருமேமும் ஒன்று ஒன்றாமும் இதே பேட்டர்னில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் வலது கை பக்கமும் இனி 4 அடிக்கு இல்லை, இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டு வெட்டி விட்டுற வேண்டியது. பேஸு வந்து 12 நாட்டு அகலம். இப்போ 12 நாட்டு மேமும் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். அதாவது 12 நாட்டுங்கிறதுனால உங்களுக்கு இந்த வெட்டின வயரை ரெண்டாக மடக்கி விட்டுட்டு சென்டர் பார்த்து நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கோங்க. இனி 12 நாட்டு பேஸ் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேஸு ஃபுல்லாக மேமும் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து இந்த 28 நாட்டிலையுமேமும் 4 வயருக்கு ஒரு வயரு ஜாயின் பண்ணுறது தான். இது ஃபுல்லாமே மஞ்சள் கலர் வயரு ஜாயின் பண்ண போகிறேன். இந்த சைடில் வர்றதுக்கு ஃபுல்லாமேமும் இந்த க்ரீன் கலர் வயரு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. இந்த கடைசியில் உள்ள இந்த வயரில் நமக்கு அந்த லென்த்துக்கு எடுத்துக்கிட்டு ஈக்குவலாக வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதுலேயுமேமும் நார்மல் நாட்டு தான். இப்போ இந்த நாட்டு ஒரு நாட்டு போட்டாச்சு. இதே மாதிரி இந்த 4 இதுலேயுமேமும் போடணும். இப்போ 4 நாட்டு போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த லாஸ்ட்டில் உள்ள வயருக்கு அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுக்கிட வேண்டியது. இப்போ ஒரு வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சுற்றிலும் 4 வயருக்கு ஒரு வயரு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ் ஃபுல்லாக போட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ் போட்டதை சுற்றிலுமேமும் 4 நாட்டுக்கு ஒரு வயரு ஜாயின் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாமேமும் எல்லோ கலர் வயரு, இங்கே ஃபுல்லாமேமும் க்ரீன் கலர் வயரு ஜாயின் பண்ணியிருக்கேன். சைடில் வலது கை பக்கமும் இடது கை பக்கமும் க்ரீன் கலர் வயரு, இந்த மேல் பக்கமும் கீழ் பக்கமும் எல்லோ கலர் வயரு, 4 வயருக்கு ஒரு வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கார்னர்லேயேமும் சொல்லிடுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கார்னர் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது சென்டரில் இருந்து அதாவது பேஸில் இருந்து வர 4 வயரு. இந்த 4 வயரையுமேமும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து வச்சு மேலேயுமேமும் நார்மல் நாட்டு தான் போட போகிறேன். இப்போ இது சேர்த்து வச்சு ஒரு நாட்டு, அதே மாதிரி இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு.
இந்த ரெண்டு நாட்டு போட்டாச்சு. சென்டரில் ஒரு நாட்டு கிராஸ் ஆகும், அதுலேயுமே இதே மாதிரி ஒரு நாட்டு போட்டுற வேண்டியது. இப்போ இந்த ஒரு நாலு வயருக்கு இந்த நாட்டு போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து இந்த எல்லோ கலர் வயரு ஜாயின் பண்ணது ரெண்டு வயருமாக சேர்த்து வரும், அதுவுமே நார்மல் நாட்டு தான். இதே மாதிரி மேலே வரைக்கும் கிராஸ் ஆகி வரும். இந்த கேப்லையும் இதே மாதிரி தான் போடணும். இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கார்னரில் இது வந்து சைடில் இருந்து வர்றது, இது வந்து மேல் பக்கமாக உள்ள வயர். இது ரெண்டுமே மொதல் பேஸ்லேருந்து வாரதை நீங்கள் கிராஸ் பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து ஜாயின் பண்ண வயரை நீங்கள் கிராஸ் பண்ணி போடுங்க. இப்போ வந்து இந்த இது வந்து கார்னர் திருப்புற இடம். இந்த இடத்துல மட்டும் நமக்கு அந்தந்த வயரு அந்தந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி போடணும். இப்போ ஜாஸ்மின் நாட்டு ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு தான் போட போகிறேன். ஜாஸ்மின் நாட்டுக்கு மடுக்கிற மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. எப்படி மடக்கி வச்சுருக்கேன்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இடது கை பக்கம்தான் இந்த க்ரீன் கலர் வயர் நமக்கு போகணும். அப்போ முதல்ல இந்த க்ரீன் கலர் வயர் எடுத்து க்ரீன் கலர் வயருக்குள்ளேயும் எல்லோ கலர் வயர் மடக்கினதுக்கு உள்ளேயும் நம்ம வயரை எடுத்து விட்டுறணும். நல்லா பெருசாக தான் மடக்கி விட்டு காமிக்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த எல்லோ கலர் வயர் வந்து வலது கை பக்கமே போகணும். அப்போ நம்ம இந்த மடக்கின வயரில் தான் இதுக்குள்ளே விட்டு அவ்வளோதான். நம்ம எல்லாமே டைட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நாட்டு ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு கிடச்சிரும். ஆனால் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு ஜாஸ்மின் நாட்டு எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் தான் கிடைக்கும். இந்த கார்னரில் மட்டும் அடுத்தடுத்து வார நாட்டு மட்டும் இப்படி போட்டோம்னா நமக்கு எங்கிட்டிருந்து வருதோ அதே சைடில் நமக்கு வயர் எல்லாமே திரும்பி வந்துடும். இந்த சைடு இந்த சைடு நார்மல் நாட்டு வரும். இனி அதுக்கடுத்து இது கிராஸ் ஆகிறது ரெண்டுமே ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு தான் போடணும். இதே மாதிரி தான் ஒரே லைனில் வரும். இப்போ இந்த கார்னரில் ஒரு ஹைட்டுக்கு போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் மேலே வரைக்கும் போட்டு போகணும். நான் ஒரு ஹைட்டு வரவும் உங்களுக்கு கூடையும் எந்த ஷேப்பில் எந்த டிசைனில் கிடைச்சிருக்கு, பிக்னஸாக இருந்தால் உங்களுக்கு டவுட் வந்துடும். அதனால் ஒரு ஹைட்டுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்த இதில் கொஞ்சம் ஹைட்டுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி அடுத்தடுத்து இதே மாதிரி ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு தான் இந்த கார்னரில் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹைட் வரைக்கும் இந்த கார்னரில் போட்டிருக்கேன். சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கிடைக்கும், க்ரீனில் எல்லோ கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் வந்து மூணு வயர் கலர் வயர் மேமும் டிசைன் செக்குடு பேட்டர்னில் வேறு வேறு டிசைனில் தான் மேலே வரைக்கும் கிடைக்கும். இந்த பார்த்தீங்களா கார்னரில் மட்டும் ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு இதே மாதிரி நாலு கார்னர்லையும் இதே ஷேப்பில் தான் கிடைக்கும். சைடில் இந்த டிசைன் வரும், மேல் இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் இதே மாதிரி வரும். ஒரு ஹைட்டுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கூட பாதி ஹைட்டுக்கு போட்டுட்டேன். முன்பக்கமும் பின்பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், டிசைனு கிராஸ் கிராஸாக போகிறது வித்தியாசமான டிசைனில் தான் இருக்கும். பிக்னஸாக இருந்தால் கூட போடையில் எப்படி சுருண்டு சுருண்டு இருக்குது அப்படிங்கிறீங்க. இது ஹைட்டு போட்டு முடித்து ஒரு லைன் நமக்கு சொருகணும் அப்படின்னம்னா தான் இந்த இதெல்லாம் ஸ்டிஃபாக நிற்கும். அது வரைக்கும் நம்ம போட போட ஹைட்டு ஏற்ற ஏற்ற இதே மாதிரி சுருண்டுக்கிட்டு தான் வரும். சின்ன குடையாக இருந்தாலும் சரி பெரிய குடையாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த கிராஸ் கட் கூடையெல்லாம் இதே மாதிரி அஞ்சு அஞ்சு லைனுக்கு ஹைட்டு ஏற்றி ஒன்று போல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கூட வந்து பெண்ட் ஆகாமல் ரெண்டாவது திருகிக்கிட்டு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக கிராஸ் ஆகி வர வயர் ஃபுல்லாக மேம் ஹைட்டுக்கு போட்டு முடிச்சிட்டேன்.
அதே மாதிரி சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிசைன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த கார்னரில் மட்டும் ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு வரும், அப்படின்னா தான் அந்தந்த வயர் அந்தந்த பக்கம் போய் இதே மாதிரி டிசைனு கிடைக்கும். இப்போ நான் போட்டு முடித்ததில் வயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இருக்குது நீ சொருகிறதுக்கு அப்படின்ட்டு. நான் போடுற எல்லா கூடைகளையுமேமும் வயரு மீதி எவ்வளோ இருக்குது பின்னி முடித்த பிறகு அப்படின்ட்டு காமிச்சிருவேன். உங்களுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை விட கூட வேணுமா குறையா வேணுமா, நீங்கள் எந்த பிராண்டில் வயர் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து வயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாமேமும் ஒரு நாட்டு மட்டும் கிராஸ்கட் கூடைக்கு எப்படி சொருவோமோ அதே மாதிரி ஒரு நாட்டு மட்டும் மடக்கி விட்டு சொருவியிருக்கேன். மூணு நாட்டு இல்லை நாலு நாட்டுக்கு சொருவி விட்டுக்கோங்க, வயரு கலண்டு வராது. சொருவினை விட்டு மேலேயும் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இது சொருவுறையில் இந்த இருக்குது பாருங்கள், வயரை மட்டும் நீங்கள் ஷார்ப் பண்ணி விட்டுக்கோங்க. ஷார்ப் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னம்னா தான் உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று வச்சுக்கோங்க, நாட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சொருவினீங்க அப்படின்னம்னா ஈஸியாக சொருவி முடிச்சிடலாம். பிக்னஸாக இருந்தாலுமேமும் சொருகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாமேமும் சொருவி முடிச்சுட்டு கூட எப்படி வந்திருக்கு நீளம் அகலம் ஹைட்டு எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு இஞ்சி டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ ஃபுல்லாக சொருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வயர் ஃபுல்லாமேமும் ஒரு லைன் மடக்கி விட்டு சொருவி முடிச்சுட்டேன். உள்பாகம் சொருவி வெட்டினது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். கூடைக்கு உள்ளேயும் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சுற்றிலுமேமும் சைடு டிசைன் வேறு மாதிரி வரும், அதே மாதிரி முன்பாகமும் பின்பாகமும் டிசைனு வேறு மாதிரி வரும். இப்போ இந்த வீடியோவில் இந்த கூடையோட நீளம் அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் சொல்லி காமிச்சிடுறேன். இஞ்சி டேப் வச்சு தான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். கரெக்டாக பெரிய ஸ்கேலுக்கு ஒரு ஸ்கேல் 12 இன்ச்சுக்கு இருக்குது நீளம், அகலம் கரெக்டாக 5.5 இன்ச்சுக்கு இருக்குது, ஹைட் வந்து 10.5 இன்ச்சு. எங்கள் சேனலில் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற புது புது வீடியோலாம் நீங்கள் அப்பைக்கப்போ உடனே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.